உலகப்பெருமைமிக்க இனத்தின் மக்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலம் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமை என்றார் பாவலரேறு பெருஞ்சித்திரனர் அடிமையாகி போறோம் உரிமை இழந்து மொழி சிதைந்து உணர்வழிந்து கலை இலக்கிய பண்பாடு அழிந்து பாரம்பரிய வேளாண்மை அழிந்து வழிபாட்டை மறந்து வரலாற்றை கடந்து அடிமையாகி போறோம் இந்த நிலையிலிருந்து மீட்சிடுவதற்கு எழுச்சிடுவதற்கு வாய்ப்பு என்ன உலகில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இன மக்கள் அரசியல் செய்கிறார்கள் அன்பு சொந்தங்களே அடிமை நிலையில் இருந்து உரிமை பெறுவதற்கு விடுதலை பெறுவதற்கு அரசியல் செய்கிறார்கள் ஆனால் நாம் பன்னெடுங்காலமாக உரிமையை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கோம் இது எவ்வளவு முரணானது எவ்வளவு இழிவானது எத்தனை தேர்தல் என்ன மாறுதல் வந்தது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இந்த தேர்தலை சந்திக்கிறவர்கள் யார் யார் ஒரு பக்கம் ஒரு பிரதம வேட்பாளர் சகோதரர் ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் ஒரு பிரதம வேட்பாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய மேன்மை மிகு ஐயா நரேந்திர மோடி வென்று போய் தமிழர்களின் உரிமையெல்லாம் காப்பாற்ற துடிக்கிற கட்சி திமுக அதிமுக ரெண்டும் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கிடையாது ஓட்டணி வெறும் சீட்டணி இது அணிகள் கிடையாது என் மக்களுக்கு பிடித்த சனி பிணி இது அணி எல்லாம் கிடையாது இது சனி இதை தொலைக்கணும்